வணக்க மக்களே, இது ப்ரோமோ அழகம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவாங்கி இப்போது இன்ஸ்டாகிராமில் லைவ் வந்திருந்தாங்க. அந்த லைவில் சிவாங்கி வந்து தீபாவளிக்காக பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு பட்டாசெல்லாம் அவ்வளோவா வெடிக்க தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி சிவாங்கி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளவர் பாட்டை வந்து அதில் நெருப்பு வைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வைக்கிற மத்தாப்பு எல்லாமே அவங்க வைக்கிறதுக்குள்ளே எல்லாமே அணைஞ்சு போயிடுச்சுங்க. அதனால சிவாங்கி வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறமா வைக்கலை. அதுக்கப்புறமா அவங்க தம்பி அப்பாலாம் நீ தள்ளு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ளவர் பாட், அதுக்கப்புறமா சங்கு சக்கரம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. சிவாங்கி லைவில் வந்து அடிக்கடி அவங்க அம்மாவை காமிச்சு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு பயமாக இருக்குது பட்டாசை பார்த்தா, அதனால அவங்க வந்து சாத்துக்குடி சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. தீபாவளி போது எல்லா பட்டாசுமே வெடிக்க முடியாதுன்னு சொல்லி சிவாங்கி வந்து அதனால தான் இப்போலேருந்தே ஆரம்பிச்சிட்டோம் வெடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா லைவில் சிவாங்கி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து ஹாய் சொல்லுங்கன்னு சொன்னாங்களா, அவங்க அம்மா வந்து ஹாயே சொல்லலைங்க. அதனால சிவாங்கி வந்து இதில் என்ன வெக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க அம்மா வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சிவாங்கி வந்து பட்டாசெல்லாம் நல்லா சேஃபாக வெடிக்கணும், சேஃபாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் சிவாங்கி வந்து பாய், ஹாப்பியஸ்ட் தீபாவளி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மக்களே, கமெண்ட்ஸில் உங்களுக்கு பட்டாசு வெடிக்க தெரியாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு சிவாங்கி வந்து நான் வெடிக்க போனேங்க, ஆனால் அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அதனால தான் நான் இப்போ வெடிக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் டக்கு டக்குன்னு வரும்.